வெல்கம் பேக் டு ஆர்கே கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம அந்த புது வெப்பன் ராயல் ஸ்கின்னும் கோல்டு ராயல் ஸ்கின்னும் நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம். அது எவ்வளோ வவுச்சர்ஸ் காலியானாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக அதை எடுக்கிறோம். எடுத்து நான் உங்களுக்கு அதை அட்டாக் பண்ணி கூட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கன்று தான் நம்ம இன்றைக்கி வாங்க போகிறோம். முதல்ல நம்ம கோல்டு ராயலில் சுற்றிட்டு வந்துடுவோம். நம்ம மாற்றி மாற்றி ஸ்பின் பண்ணுவோம், எது கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஷூ தராங்க, சரி ஒரு 10 ஸ்பின் பண்ணுவோம், எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். டக்குன்னு அந்த கோல்டு வரும், கங்க்ராச்சுலேஷன் வரும்னு பார்த்தேன், ஒன்றும் வரல. வெப்பன் ராயலில் போய் ஒன்று ஸ்பின் பண்ணிட்டு வருவோம். 92 லக்கு இருக்குது, பார்ப்போம் நமக்கு லக்கு இருக்கான்னு பார்ப்போம். 24 ஹவர்ஸ்க்கு தராங்க, சரி பார்த்துக்கலாம். திருப்பி 10 ஸ்பின் பண்ணுறோம். இங்கே 10 அங்கே 1 அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுவான், கிடைக்குதான்னு பார்க்கலாம். கரெக்டாக யார் இன்வைட் பண்ணுறது, அப்புறம் விளாடுவோம். 93 இருக்கு லக்கு, பார்ப்போம். நல்லா போட்டு அமுக்க அமுக்குன்னு அமைக்கி உடச்சாலும் பரவாயில்ல. ஆடா என்ன ஏர் ட்ராப்லாம் தந்துட்டுருக்காங்க இவங்க. சரி ஃபஸ்ட்டு 1 ஸ்பின் பண்ணி பார்ப்போம். இங்கே 1 பண்ணாலும் தரமாட்டாங்க, 10 பண்ணாலும் தரமாட்டாங்க. இதில் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஆடா 24 ஹவர்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க, எரிச்சல். ஐயோ கோல்டு ராயல்ஸ்க்கு வவுச்சர் காலியானால் கூட நான் என்கிட்ட இருக்க காயின்ஸ் வச்சு அதை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். வெப்பன் ராயில் காலியானால் தான் என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்ப்போம். 95 இருக்குது. இந்த கன்னை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன், அதனால தான் இந்த ஸ்கின் எடுக்கலான்னு ஒரு முடிவோடு இருக்கேன். தரமாட்டேங்க போல். இங்கே பாருங்கள், நானும் 10 ஸ்பின் பண்ணேன் தரல, இப்போ 1 ஸ்பின் பண்ணுறேன் இப்பயும் தரல. இதில் 10 பண்ண முடியாது. நம்மக்கிட்ட இருந்ததே 9 வவுச்சர் தான் இருந்துச்சு. பவுண்டி டோக்கன் தராங்க, 10 பண்ணுவோம். ஏதோ ஒன்று வருதே, வந்துடுமா? வந்துருச்சு. எப்படியோ இது ஓகே. இந்த ஏதோ நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க எல்லாரும். நம்ம அப்புறம் பார்ப்போம். முதல்ல இதை ஸ்பின் பண்ணுவோம். ஸ்கேனர் சூப்பரு, 100 தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு, பார்ப்போம். ஆட்டா ரீசப்ளை வந்துருச்சா? ஏ சொன்ன போய் கொடுத்துட்டாங்க 100. இந்த ஒரு ஸ்கின் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பின் பண்ண வேண்டியதாக இருக்குது. திருப்பி லக்கு 0 ஆயிடுச்சு. அடுத்தலாம் எதுவும் வாங்கினா ரொம்ப கஷ்டம் போலிக்க. திருப்பி 100 சேர்க்கணுமா? சரி இருங்க, நான் ரெண்டுத்தையும் எக்யூப் பண்ணிட்டு வரேன். ரெண்டுத்தையும் எக்யூப் பண்ணியாச்சு. அது ஒரு கிளாஸ் கவுட் மேட்ச் கூட உங்களை நான் போய் காட்டுறேன், அந்த கன்று எப்படி அடிக்குதுன்னு. ட்ரெஸ்ஸு நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தான் இருக்குது. கண்ணாடி ஒன்று கொடுத்துருக்கேன். ஏன் இந்த கன் எப்படி அடிக்குதுன்னு பார்ப்போம். நான் டைமண்ட் ராயில் ட்ரெஸ் வந்தோடனே சேர்த்து தான் எடுக்கலான்னு பார்த்தேன். நான் டைமண்ட் ராயில் ட்ரெஸ் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அது வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம், வந்துச்சுன்னா அது ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும். சரி ஃபஸ்ட்டு இதை வீடியோ உங்களுக்கு போட்டுருவோம் தான், இதை ஃபஸ்ட்டு இப்போயே போட்டேன். அந்த கன்று இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி நான் 5 மேட்ச் விளாண்டேன், அந்த கன்று கரெக்டாக எனக்கு கொடுக்கவே இல்லை. M4A1 கார்டு அந்த மாதிரி வேறு கன்று தான் கொடுத்தாங்க, அதனால தான் லேட்டாயிருச்சு. இந்த கன்று வரக்குள்ளேயும் நான் ட்ரைனிங்கில் கூட எடுத்துகிட்டு போய் போடலான்னு பார்த்தேன். சரி இதுலேயே போட்டுருவோன்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு காயின் கொடுத்து எதுவும் வாங்கலை. ஏன்னா இந்த இதில் நம்ம டிஃபிட் ஆனால் கூட அடுத்ததில் காயின் இருக்கும், அதை வச்சு நம்ம அந்த கன்று வாங்கலாம் தான். கன்று இல்லாதனால அடிக்க முடியல. என்ன இப்படி அடிக்கிறான்? வரட்டும் மண்டையிலே ஒன்று போடுவோம். ஏய் இல்லை மண்டையில் அடிக்கலை, கீழே நம்ம டீம்மேட் அடிக்கும். நான் ஒரு அடியிலே என்ன ஆக்கிடுச்சு. என்ன அதுக்குள்ளேயும் விக்ட்ரியா? சரி எப்படியோ. அந்த கன்று வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. க்ளோவ் அளவு வாங்கிப்போம்.
நல்லா தான் இருக்குது பார்க்க. உங்களுக்கு இந்த கன் ஸ்கின் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு நீங்கள் இந்த கன்னை யூஸ் பண்ணுவீங்க, இந்த கன் ஸ்கின் பிடிச்சிருந்தா மட்டும் எடுங்க, இல்லைனா விட்டுருங்க. இன்னும் 20 டேஸில் அடுத்த ஒரு ஸ்கின்னு வரும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து என்ன ஸ்கின் வருதுன்னு தெரியல, தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன எப்படி அடிக்கிறான் இருங்க, முதல்ல நம்ம டீம்மேட்டை ரிவைவ் பண்ணிடுவோம். இந்த அடி அடிச்சிட்டான் போட்டு. மெடிகேட் மட்டும் யூஸ் பண்ணிருக்கலாமா? சரி, எங்கே இருக்காங்கன்னே தெரியலையே. நம்ம அந்த கண்ணை வச்சு அடிக்கிறான்னு பார்த்தா நம்மளே அந்த கண்ணை வச்சு அடிக்கிறாங்க. ஸோ சைடில் இருந்தது நான் பார்க்கல. இந்த மாதிரி தான் யாராச்சும் ரிவைவ் பண்ணும்போது எங்கே இருக்காங்கன்னு பார்க்க நான் அவட்ட டக்குன்னு போய் ரிவைவ் பண்ணிடுவேன். அது கண்டிப்பாக நானே அதில் செத்தாலும் செத்துருவேன். அது நானும் பார்த்து பார்த்து பண்ணுவேன். சைட்லேருந்து அவன் கரெக்டாக அடிச்சுட்டான். ஒழுங்கு அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம். அவ்வளோதான், அந்த ரவுண்டு தோத்துட்டோம், அடுத்த ரவுண்டு பார்ப்போம். அந்த கன்று மட்டும் தான் நான் இந்த மேட்ச்லேயே எடுக்க போகிறேன். ஏன்னா அது எப்படி அடிக்குதுன்னு நான் பார்க்காம விடக்கூடாது. நானும் இன்னும் பார்க்கல, இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஏன்னா நான் கிளாஸ் கூட விளாட்றப்ப இந்த கண்ணே வரல. நானே ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எப்படி அடிக்குதுன்னு பார்க்க போகிறேன். உங்களோட சேர்ந்து நானும் ஆர்வமாக தான் இருக்கேன். எப்படி அடிக்க போகுதுன்னு தெரில. எனக்குன்னே வருவாங்க போல எல்லாம். என்னங்க, எங்கே இருந்தாலும் அடிக்கிறான். பொறுமையாக அந்த சைடு வந்துடலான்னு பார்த்தேன், அடி வாங்கிட்டேன். திருப்பி அங்கிட்டே ஓடிடலாம் நம்ம. எங்கிட்ட வந்துடலையே, நம்ம அடி வாங்காமல் இருக்கணும். அந்த கண்ணை வச்சு அவங்க நல்லா விளாட்றாங்களே. நம்ம ஃபஸ்ட்டு போய் ரிவைவ் பண்ணுவோம். எங்கே இருக்கான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவன் நெட்ஒர்க்கு ப்ராப்ளம்னால போயிடுவான்னு சொன்ன மாதிரியே போயிட்டான். இந்த மேட்சை நம்ம அடிக்கவே இல்லையே. சரி விடுங்க, இந்த ரவுண்டில் கண்டிப்பாக அடிப்போம். ரெண்டு கண்ணை எடுத்துப்போம். ஏன்னா நான் இன்னொரு கண்ணை எடுத்தால் பக்கத்தில் வந்தால் அந்த கண்ணை வச்சு அடிச்சிருவேன். அப்போ இந்த பவரே தெரியாமல் இந்த வீடியோ முடிஞ்சிடும். ரெண்டு கண்ணுமே இதை வச்சு எடுத்துப்போம். நல்லா தான் அடிக்குது, பட்டு அந்த ரீல் ஒர்க் ஸ்பீடு தெரியுது. அது ரெட் கலரில் இருந்து ரீல் ஒர்க் ஸ்பீடு, அது நல்லா தெரியுது. ரீல் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாகுது. இன்னும் ஒரு புல்லட் கூட பண்ணல. சொன்ன மாதிரி நல்லா தான் அடிக்குது. ஃபஸ்ட்லாம் 30 தான் விழுவோம், இப்போ 30-40 போகுது. இந்த 40 விழுது பாருங்கண்ணா. நான் ஷார்ட்னு வச்சுருந்தா நான் அவனே அடிச்சிட்டேன். 40 தான் ஃபுல்லாக, நல்லா தான் அடிக்குது. ஒரு 5 புல்லட் பட்டாலே எனிமி நாக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 5 புல்லட் பட்டால் நாக்கு. பட்டு ரேஞ்சுக்கு பார்த்து தான் அடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் பக்கத்தில் இருந்தனால 40 விழுந்துச்சு, கொஞ்சம் தூரமாக இருந்ததுனால் 30 அந்த மாதிரி தான் விழுந்துருக்கோம். இந்த ரவுண்டு எப்படியே ஜெயிச்சிட்டோம், இந்த ரவுண்டு எப்படியாச்சும் முடிச்சிருவோம். அதே அணையாச்சுப்போம். இனிமேல் அந்த பவர் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்கின்னு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்குங்க, ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு இந்த ஸ்கின்னும் பிடிச்சிருக்கு, இந்த கன்னும் பிடிக்கும், அதனால தான் நான் வாங்கினேன். இல்லைனா கூட அடுத்து சேர்த்து வச்சு அடுத்து கூட வாங்கலான்னு பார்த்தேன். இந்த கன்று பிடிச்சனால வாங்கிட்டேன். இனிமே எங்கே இருக்கானே தெரியல. பார்த்தீங்களா, ரேஞ்சுக்கு அந்த இது மாதிரி தான் வருது. பக்கத்தில் இருந்ததுனால தான் 40 விழுந்துச்சு. தூரமாக இருக்கவும் 22-30 தான் வருது. அங்கே போய் நான் ரிவைவ் பண்ணுவோம்.
ஏதோ ஒரு எனிமி ஆனமாக இருந்துச்சு. இங்கே தான் இருக்கான் பாருங்கள். இன்னும் இப்போ 30 தான் உங்களுக்கு, அது அடிக்கடியாக மாறும்னு நினைக்கிறேன். தெரில, க்ளோவால் போட்டுப்போம். ஆனால் எங்கே இருந்து அடிப்பேன்னு தெரியாது. ஆனால் சேடபிள்யூ வச்சு அடிச்சுட்டான். எளிமையாட்டா போய் அடிச்சிட்டோமா? இந்த கன் ஸ்கின்னும் ட்ரெஸ்ஸும் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லையும் அமைக்கிடுங்க. இன்னும் கன் ஸ்கின்னு அப்புறம் புது ட்ரெஸ்ஸு நிறைய லெஜெண்ட்ரி ஐட்டம்லாம் வருது. அது இந்த வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன் பண்ணி ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய்.